கடந்த முறை இதே பாஜக ஆட்சி காலத்திலே விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. கடைசியில் அந்த போராட்டத்தை நாங்கள் இப்போ விளக்கிங்க, உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம்ங்கிற பேச்செல்லாம் நடந்ததை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதற்கு பிறகும் கூட தொடர்ந்து விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவதும் குறைந்தபட்ச ஆதார விலை சட்டமாக்கணும்னு சொன்ன கருத்துக்கள் எதுவும் ஏற்கப்படவில்லை என்பதும் இப்போ நடந்து கொண்டிருக்கிற தில்லி சலோ என்கிற போராட்டத்தினுடைய அடிப்படை காரணங்கள். இதில் பாஜக ஆட்சி விவசாயிகளுக்கு ஏதோ செய்கிற மாதிரி இந்த மாதம் 1000 ரூபாய், வருஷத்துக்கு 1000 ரூபாய் ஒரு 3 தவணையாக கொடுக்கறது வந்து ஒரு பெரிய சாதனை மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள். அது இல்லை, அது வந்து இப்போ நலிந்து போயிருக்கிற விவசாயிகளுக்கு அரசாங்கம் செய்கிற உதவி. இங்கே தமிழகத்தில் உரிமை தொகை கொடுக்கறது எதுக்காக? ஏழை பெண்களுக்கு ஒரு அடிப்படை வாழ்க்கை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகத்தானே தவிர அதை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் பிழைத்து விடும் என்பதற்காக அல்ல. அப்போது ஒன்றிய அரசாங்கம் விவசாயிகளுக்காக வைத்திருக்கிற கோரிக்கைகளை அடிப்படையில் அவருடைய வாழ்வாதாரத்தை, அவருடைய விவசாயிகளுடைய விலையை, பெருக்கத்தை வந்து நாங்கள் 2.5 மடங்கு உயர்த்துவோம்னு சொன்னாங்க. அது உயர்த்தலை. இது வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளில் எந்த விதமான அவர்கள் சொன்ன காரியங்கள் வளர்ச்சி ஏற்படலை. ரெண்டாவது, இந்த கடந்த பாஜக ஆட்சியில் மட்டும் இதுவரைக்கும் 1.5 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்தியை பதிவு செய்கிற பொழுது நீங்கள் எல்லாம் விளையாட்டாக வந்து மற்றவங்கள்ட்ட போராட்டத்தை ஒடுக்கிற மாதிரி, மற்றவங்களுக்கு பொய் வாக்குறுதிகள் கொடுத்து கடந்து போகிற மாதிரி இந்த தில்லி சலோ என்கிற அந்த விவசாயிகள் போராட்டத்தை ஒடுக்க நினைப்பது என்பது மிகப்பெரிய தவறாக முடியும் என்ற எச்சரிக்கையை நான் ஒன்றிய அரசுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன காரணம்னு கேட்டால், காலையிலேருந்து செய்திகள் பார்த்தா விவசாயிகள் போராட்டத்தை பஞ்சாப் அரசாங்கம் தடுக்கவில்லை. ஆனால் வருகிற வழியிலே 144 தடை உத்தரவு, இணைய வழி தொடர்புகள் அற்ற அந்த முடக்கங்கள். இரண்டாவது, இன்னொரு செய்தி வந்துச்சு, அந்த செய்தியில் உண்மைத்தன்மையை நம்ம பார்க்கணும். அவர்கள் வர்ற பாதைகளில் அந்த சாலை ஓரங்கள் கடந்து செல்லாமல் இருப்பதற்காக அங்கே ஆணிகள் எல்லாம் சாலைகளிலே புதைக்கப்படுகிறது என்கிற ஒரு செய்தியும் காலையில் வந்துச்சு. இதெல்லாம் இந்த செய்திகள் எல்லாம் உண்மையாக இருப்பின் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அதற்கான விலையை கொடுக்க வேண்டியும் இருக்கும் என்கிற செய்தியை நான் பதிவு செய்வதற்கு நான் ஆசைப்படுறேன். இப்போ பிஜேபி வந்து எல்லா இடத்துலயும் 400 சீட்டு அடிக்கும் அப்படின்னு பெரிய ஊடகங்கள்ல வந்து சர்வே வந்து விடுறாங்க. ஆனா வந்து உண்மையில் அப்படி வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது வேலைக்காக பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு செய்கிற இந்த டைம்ஸ் நவ் பத்திரிகைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டைம்ஸ் நவ் ஓட நீங்கள் வரலாறே எடுத்து பாருங்கள். ஆரம்பத்திலிருந்து இந்த கடந்த 10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி செய்த குறைகள், ஒரு குறைகளை கூட அந்த ஊடகங்கள் பேசியதில்லை. அதேபோன்று டெல்லி ஊடகங்கள் மக்களுக்கு எதிரான பாரதிய ஜனதா கட்சியும் மோடி அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை கூட பேசுவதற்கு தயக்கம் காட்டுகிற சூழ்நிலையில் இது போன்றது ஒரு தேர்தல் நடைமுறை ஆரம்பித்தோன்னா அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும். உடனே தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து இரண்டு வகைகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பயன்படுற மாதிரி தான் இதை கொண்டு வர்றாங்க. ஆனால் ஒரு சில ஊடகங்களில் நெகட்டிவாக வர்ற மாதிரி காமிப்பான், அவங்க எதிர்பார்க்கறது கிடைக்காதும்மா. ஒரு ஊடகத்தில் பெருசாக பூஸ்ட் பண்ணுவாங்க, தென்னிந்தியாவில் கிடைக்காது, வட இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணி அல்ல போதும்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து விலகி பாஜகவில் இணைகிற செய்திகளும், இந்த நிதிஷ்குமார் இன்றைக்கு வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி முடித்திருப்பது என்பதும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பேசுகிற பேச்சுக்கள், விடுக்கிற மிரட்டல்கள், அந்த இடி சிபிஐ போன்ற நடைமுறைகளை எல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்தும் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் என்கிற பயத்தை கொடுப்பது என்பதும், அதன் மூலமாக யாரையெல்லாம் விலை பேச முடியுமோ, யாரையெல்லாம் மிரட்டி அந்த தேர்தல் பணிகளில் விடாமல் செய்ய முடியுமோ, யாரையெல்லாம் மிரட்டினால், யாரையெல்லாம் இடியை வைத்து சிபிஐ வைத்து தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்புகள் எல்லாம் இன்று பாஜகவினுடைய குரலாக ஒலிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு பயப்பட ஆரம்பிக்கிறவன் பக்காவாக பிளான் பண்ணி வேண்டாம், நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு பாஜக பக்கம் சேர்வதற்கான இந்த ஆள் பிடிக்கிற வேலைகளை, மிரட்டல் செய்கிற வேலைகளுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பயன்படுமே தவிர அதனுடைய பிரதிபலிப்பு என்பது ஒரு 100%னு நீங்கள் எப்பவும் சொல்ல முடியாது. ஒரு 20 தொலைக்காட்சியில் கருத்து கணிப்பு நடத்தினா ஒருத்தன் சொல்லுவான், இந்த வருஷம் நாங்கள் சொன்னது சரியாக அமைஞ்சதும்மா, இந்த ஜாதகம் ஜோசியம் பார்க்குற மாதிரி தான்.
அதனால் அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் இன்னும் 2 மாதங்களில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கருத்து கணிப்புகள் ஒரு அடிப்படை சிந்தனையை கொடுக்கக்கூடியதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதுவே ஒரு இறுதி தீர்ப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறது என்பதில்லை. ஏன்னா 400 தொகுதி ஜெயிப்போன்னாங்க, இப்போ கடைசியாக 300-303 தொகுதிகள் தான் என்டிஏ ஜெயிக்கும். இந்தியா கூட்டணி 166 தொகுதிகளும், இந்தியா கூட்டணியோடு இருக்கிற பிற இயக்கங்கள் வந்து ஒரு 42-46 தொகுதிகளை பிடிக்கும் என்கிற தகவல்களும் வந்திருக்கிறத பார்க்குற பொழுது 50-50 என்கிற நிலையில் இருப்பது தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி உள்ள தம் இந்தியா முழுமைக்கும் எதிர்க்கட்சி மாநிலங்களிலே ஈடியை கட்டவிழ்த்து விட்டிருக்கிற அராஜக பணியில் ஈடுபடுவது அதற்கு தான் காரணம். இப்ப டெல்லியில விவசாயிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க, இது வந்து எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பாஜகவுக்கு? இதை வந்து அதிகமான சலுகையை கொடுத்து மக்களிடத்துல ஒரு நட்பெயரும் பண்றதுக்கு வாய்ப்புகளும் உண்டு பாஜக செயல்வது. இதை வந்து எப்படி அதை அணுகு, 2 முறையில எந்த விதத்தை அவங்க வந்து ஆட்சி பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசியலாவே நம்ம இதை பாத்திரக்கூடாது. அவங்க சேற்றில் கால் வைத்தால்தான் நம்ம சோத்தில் கால் வைக்க முடியும்னு ஒரு பழமொழி நம்ம தமிழகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை. இந்த விவசாயிகள் போராட்டம், இந்த தொழிலாளர்கள் போராட்டம் என்பது நம்மளுடைய அரசியல் தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்கான போராட்டம் என்று என்றைக்கு ஆளும் அரசுகள் நினைக்கிறதோ அன்றைக்கே அவர்கள் முடங்கி போவார்கள். அது இல்லை உண்மையான நிலவரம். விவசாயிகள் துன்பப்படுகிறார்கள். ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கு வந்து வேலை வாய்ப்பை அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸில் தான் 94% வேலை வாய்ப்பை இந்தியாவில் உருவாக்குது. கார்ப்பரேட் செக்டார் வெறும் 6% தான் வேலை வாய்ப்பை உருவாக்குது. அந்த அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரில் 94% வேலை வாய்ப்பை உருவாக்குவதுக்குள்ளே தான் வருது இந்த விவசாயம். 94%-46% வந்து விவசாய தொழிலாளர்கள் நிறைந்திருக்கிற இந்த நாடு, கிட்டத்தட்ட 45% பேர் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மண்ணில் தேர்தல் காரணங்களுக்காக அவருடைய போராட்டங்களை பார்த்து ரசிப்பதும் இல்லை கொச்சைப்படுத்துவதும், ஏதோ இடைக்காலமாக நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு கடந்து போகக்கூடிய போராட்டமாக எந்த ஒரு அரசியல் இயக்கமும் பார்த்து விடக்கூடாது. 2 மடங்கு உற்பத்தியை பெருக்குவோம் என்று சொன்னீர்கள், ஆனால் 1.5 லட்சம் பேரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தற்கொலைக்கு பலியாக்கி விட்டு இருக்கிற அரசாங்கத்தை எதிர்த்து விவசாயிகள் போராடுகிற பொழுது ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிக்கு எதிராக விவசாயிகளுக்கு ஆதரவாக அணி திரள வேண்டிய கட்டாயம் என்பது அரசியல் நோக்கம் இல்லை, நம்ம வயிற்றுக்கு நம்ம சோத்துக்கு. செந்தில் பாலாஜியோட ராஜினாமா கடிதத்தை வந்து ஆளுநர் வந்து ஏற்றுக்கிறாரு. இதே ஆளுநர் வந்து அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வந்து விசாரிக்கணும்னு சொல்லி கோரிக்கிற மனுக்கு வந்து எதுவுமே பேச மாட்டாங்க, வாய்மொழி இருக்காங்க. இஸ்லாமிய போராளிகளை வந்து விடுதலை செய்யணும்னு கேட்கும்போது எதுவுமே பேச மாட்டாங்க. இதுக்கு மட்டும் அவங்க வந்து உடனே ஏற்றுக்கிறாங்க, இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, இது வந்து பழி வாங்குவதற்காக போடப்பட்ட வழக்கு. உண்மையிலே அந்த வழக்கு அவர் மீது இருந்து அவர் குற்றவாளி என்றால் எந்த சட்டமும் நீதிமன்றமும் அவருக்கு தண்டனை கொடுத்தால் ஏன் கொடுத்தார்கள் என்று நாம் கேட்கப் போவது இல்லை. ஆனால் இந்த வழக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த வழக்கு, முடிந்து போன வழக்கு. ஆனால் இந்த குற்றவியல் சட்டத்தின் மூலமாக இந்த ஈடி வந்து விசாரிக்கக்கூடிய வழக்குகள் அவ்வளவு எளிதாக ஜாமீன் கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் இந்த மதுபான கொள்கையை நிறைவேற்றியதில் ஏற்பட்ட வழக்கில் டெல்லியினுடைய துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவும் கிட்டத்தட்ட 1 வருடமாக போகுது, எத்தனையோ முறை ஜாமீன் கொடுத்து மறுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, நீங்கள் அவர் ஊழல் பண்ணாருங்கிறீங்க, அவர் பணம் வாங்கிட்டாருன்னு சொல்கிறீங்க, அதற்கான எந்த ஆதாரத்தையும் நீங்கள் சமர்ப்பிக்கலையே. அந்த தவறை அவர் செய்தார் என்பதற்கான ஒரு ஆதாரம் கூடியே என்று சொன்னதற்கு பிறகும் கூட அடுத்த முறை ஜாமீன் போகும்போது மறுக்கப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஈடிக்கு அரசாங்கம் வந்து ஒரு தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்பிற்கு நீதிமன்றம் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு, அது வந்து தொடர்ந்து வரும். அதுதான் அதே சூழ்நிலை தான் செந்தில் பாலாஜிக்கும். செந்தில் பாலாஜி செய்த ஒரே தவறு கொங்கு பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை கொண்டு வந்தது. அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக வலுவாக இருந்த அந்த இடங்களில் இன்று அவர்கள் எல்லாத்தையும் இழந்து நிற்பதற்கு காரணமாக இருந்த செந்தில் பாலாஜி பாராளுமன்ற தேர்தல் பணிகளுக்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக முடக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் உண்மை. ஜாமீன்லாம் கிடைக்காது. ஜாமீன் வந்து அது எப்போ கிடைக்கணுமோ அந்த 1 ஆண்டுக்கு பிறகுதான் அது கிடைக்கும். ஆனாலும் நீதிமன்றங்கள் ஒரு கேள்வி கேட்கிற பொழுது அவர் மேலிருக்கிற ஒன்றே ஒன்று, நேரடியாக எப்படி அமைச்சராக இருக்கலாம்,
குற்றம் சுமத்தப்பட்டவர். இந்த சிபு சோரன் வழக்கு வந்துச்சு, இடி அரெஸ்ட் பண்ணாங்க, உடனே தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணார், மணீஷ் சிசோடியா ராஜினாமா பண்ணார். அந்த மாதிரி இவர் பண்ண வேண்டியதான், இந்த கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கூட இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக அவரே முடிவு செய்து அந்த ராஜினாமை கடிதம் கொடுத்திருப்பதை செந்தில் பாலாஜி அவர்களுடைய நேர்மையை பாராட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய செய்தி.